எவ்ரிவான் வணக்கம் ஐம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டில் நம்ம மிலாக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து போர்த்துகீஸ் அவங்க கட்டினதை பார்த்துட்டோம், டச்சுக்காரவங்க கட்டினதை பார்த்துட்டோம். இன்னைக்கு வீடியோ இந்த வீலாக்ல வந்து அவங்க கட்டின ஃபார்ட் ஒரு சிலதை பார்க்க போகிறோம். பிளஸ் நம்ம மிலாக்கில் வாழ்ந்த இந்த சுல்தானுங்களாக இருப்பாங்க யா சல்தனேட், ஸோ அவங்க கட்டின ஒரு ஒரு பயங்கரமான வாட்டர்வீல் ஒரு ரெப்ளிகா, அதையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த வீடியோவில் வந்து அன்இன்வைட்டட் கெஸ்ட் ஒரு ஆள் இல்லை, ஒரு உயிர் வந்திருக்கோம் நான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ ஸ்டே டியூன். இப்போ நம்ம கண்ணு முன்னுக்கு இருக்கிறது வந்து த பார்ட் ஆஃப் ஃபெட்ரிக் ஹென்றி, இதுதான். ஸோ அந்த நடுவில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த ஃபால், அந்த கல். இதுல வந்து ரெண்டு கல்லுமே கலந்து இருக்கு, அந்த சப்ப சப்ப கல்லும் இருக்கு, லெதராய் கல்லும் இருக்கு. ஜாஜாஹான் டெம்போ போர்த்துகீஸ் எவ்வளவு வருஷம் அதெல்லாம் இருக்கு. ஸோ நைஸ். இப்போ என் பின்னால வந்து என்ன இருக்குன்னா, நான் இதை வந்து இது பேர் கிஞ்சர் ஆயே அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கிட்ட போய் பார்ப்போம். வாட்டர்வீல் யாரு கட்டுனது நான் பச்சையே சொல்றேன்னு போய் அதனை அட்டாக் பண்றதுக்கா, அது கீழே விளாண்டுகிட்டு இருக்காதிங்கம்மா, அதனை அட்டாக் பண்ணி யாரும் அதனை காப்பாற்ற போறா. பார்த்து பயந்து ஓடுதுங்க, எங்க அம்மா தான் கிட்டப்போ கிட்டப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கேஸ்பீரியன்ஸ். நான் பாட்டுக்கு சிவனே அந்த வாட்டர்வீல் காட்ட போனேன், எங்க அம்மா தேவையில்லாம அதை போய் எடுன்னு. ஆக்சுவலி இப்ப நான் லைட்டா பயத்துல இருக்கேன், அது எங்க எங்கேயாவது உபயோக பண்ணிருமா அப்படின்னு. ஆக்சுவலி அது என்னன்னு எனக்கு தெரியல, அதை வந்து பொதுவா உடும்பு அப்படின்னா உடும்பு மாதிரி தான் இருக்கு. எங்க அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, உடும்புனா வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், அதோட உடம்பு சின்னதா இருக்கும், இது சின்னதா இருக்கும், அது சைஸ் சின்னதா இருக்கும், இது வந்து தவளை கொய்யா அப்படின்னு. பட் எனக்கு தெரியல, அப்புறம் நான் கேட்டு வேணா சொல்றேன்னு. நான் இப்பதான் கால் பண்ணி கேட்டேன், வீடியோல அனுப்பி கேட்டேன். இட் சீம்ஸ் அது வந்து தவளை கொய்யான்னு தானா. பட் தவளை கொய்யா இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் யாவா. உடும்பு வந்து எப்படி ஒரு டைப் ஆஃப் யாவாவோ அதே மாதிரி தான் அந்த தவளை கொய்யானுமே, அதுவுமே வந்து யாவும் அதுவும் பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து ஆற்று சைடில் இருக்கிறதுனால இட்ஸ் வெரி ஆப்வியஸ் அது தவளை கொய்யா அப்படின்னு. ஸோ யா, நம்ம கேஸ் அப்பியரன்ஸ் வீடியோக்கு வந்துச்சு, ஸோ அதை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என் கடமை. ஓகே, இப்போ நம்ம வந்து வேலையை கண்டினியூ பண்ணுவோம். இந்த வாட்டர்வீல் மலாக்கா மலே சால்தனேட் வாட்டர்வீல், இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் ரெப்ளிகா ஆஃப் வாட்டர்வீல் ரெப்ளிகா. இதை வந்து ஏன் கட்டியிருக்காங்கன்னா, வாட்டர் வீல் வந்து எதை சிவிலைசஸ் பண்ணுனா வீல் ஆஃப் லைஃப் அண்ட் மேன் சிவிலைசேஷன், அது அந்த டெக்னாலஜி இது எல்லாத்தையுமே தான் வந்து அது சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கட்டியிருக்காங்க. ப்ளஸ் அந்த டைமில் வந்து இந்த இடம்லாம் வணிகம் ரொம்ப நல்லா இருந்த இடம், அங்கே வேர்ஹவுஸ் கஸ்டம்ஸ், ஸோ இங்கே தான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்காக ஒரு டூரிஸ்ட், அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு லேண்ட்மார்க் அந்த மாதிரி இதை கட்டி வச்சுருக்காங்க. யார் கட்டினா அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஆட்சி பண்ண வந்தவங்க யாருமே கட்டல, இது வந்து மலே சுல்தானேட் தான் வந்து கட்டியிருக்காங்க. அழகா இருக்கு, அழகா இருக்கு, நைட்ல நல்லா லைட் எல்லாம் போட்டு அழகா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற இடம் வந்து இதுதான், அந்த வாட்டர்வீலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. சலோ, நம்ம போய் பார்க்கலாம். அது வந்து மலே சுல்தானியர் காலத்தில் கட்டினது. இது வந்து திஸ் இஸ் லெத்தரைட் ஸ்டோன். ஸோ இது வந்து யாரோ டச்சுக்காரங்க கட்டியிருக்காங்க போல, டச்சுக்காரங்க கட்டியிருக்காங்க. ஓகே, ஐ திங்க் ஹேவ் சம்திங் டெல் யூ. இந்த வால்லேயே எழுதியிருக்காங்க டச் லேயர் 5, டச் லேயர் 10, மேலே வந்து டச் லேயர் 15, அப்புறம் வந்து டச் பெஸ்டியர், அப்புறம் பின்னால் வந்து போர்த்துகீஸ் வால்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போர்த்துகீஸ்காரங்க தானே வந்தாங்க, ஸோ இந்த போர்த்துகீஸ் வால் வந்து அவங்க கட்டியிருக்காங்க, டச்சுக்காரங்க அதுக்கப்புறம் தான் வந்தாங்க, ஸோ அவங்க வந்து இந்த வாலை கட்டியிருக்காங்க. பட் செங்கக்கல்லில் பெருசாக எதுவும் வித்தியாசம் இல்லை. டடா, ஸோ அந்த ஃபார்ட் மேலே நம்ம ஏறிட்டோம், ஃபார்ட் மேலே ஏறிட்டோம். இதுதான் அந்த ஃபார்ட் மேலே இருக்கிற வியூ.
கீழேயுமே வந்து அந்த லெத்தராய் கல் தான். இது டச்சுக்காரங்களோட பீரங்கி தான். பட் ஒரு சில பீரங்கி வந்து உள்ளுக்கு பக்கம் நோக்கியும் கூட இருக்கு. இதெல்லாம் வந்து டுவர்ட் சிட்டி யானை எனக்கு தெரியல. அந்த கார்னரில் கார்னர் முடிக்காம டோம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். சின்ன இருக்கு நினைக்கிறேன், இதுலுக்கு வந்துட்டு தான் இப்படி டெலஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க என்ன நடக்குது அப்படின்னு. ஐ திங்க் ஸோ. ஆனால் ரொம்ப சின்ன இடமா இருக்கு இது. இது ரொம்ப குண்டான அல்ல, எப்படி டெலஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க? அட்டை வேறு குண்டானா இருக்க மாட்டாங்க போல. என்ன திங்க் என்னன்னா, இங்கிருந்து பார்த்தா தெரியுது தட் முந்தி வந்து ஆறு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுது. முந்தி வந்து அந்த ஆறு அங்கே ஸ்டார்ட் பண்ணலை. முந்தி வந்து அட்லீஸ்ட் ஒரு இந்த லெவலுக்குலாம் வந்திருக்கு அந்த ஆறு. அதனால கீழெலாம் வந்து ரொம்ப பச்சையாக இருக்குது, பிகாஸ் தண்ணி பார்த்தா தானே ரொம்ப பாசி பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆறு சின்னதாச்சா இல்லை இவன் இந்த ட்ரெயிலெலாம் வாக்கிங் ட்ரெயிலெலாம் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்காக அந்த இடம் ஆறு தள்ளிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆறு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். அதனால தான் கீழெல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு பாசி பிடிச்சிருக்கு, மேலெலாம் வந்து ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம கீழே இறங்கிட்டோம். இதுதான் அந்த ஃபோர்ட் நான் காட்டினதே, அந்த பீரங்கி இறங்கி இதுதான். நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தாங்கப்படியெலாம் இருக்குது இல்லையா, இதுவுமே வந்து டச்சுக்காரவங்க கட்டினதாக தான் இருக்கும். ஐ மீன் அந்த காலகட்டத்தில் கட்டினதாக தான் இருக்கும், பிகாஸ் இதுவுமே லெத்தரைட் கல் தான். அந்த பக்கட்டும் லெத்தரைட் கல் தான், அந்த பக்கட்டும் லெத்தரைட் கல் தான். இந்த சங்கிலி இதுவுமே வந்து அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் சந்தேகப்பட மாட்டேன், நம்புற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த கல்லுலாம் பார்த்தாலே தெரியுது இது எல்லாமே அவங்க கட்டினது தான். அண்ட் பிளாஸ் இதுக்கு நம்ம போகிறது சேஃபானு எனக்கு தெரியல, பிகாஸ் சுரியான எறும்பு, ஒரு எறும்பு அந்த கடி கடிக்குது என்னையே வலிக்குது வேறு. தென் இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே இறங்கி அப்படியே போங்கு மாதிரி போகுது. ஸோ ஐ திங்க் முந்திலாம் வந்து அதெல்லாம் தண்ணி கவர் பண்ண ஏரியா தான் இருக்கும், பிகாஸ் தண்ணி இல்லாத ஏரியானா அவங்க வந்து ஒரே இல்லை அப்படியே ராத்தாவாக செஞ்சுருப்பாங்க. தண்ணி இருக்கிறதுனால தான் மேலே கீழேன்னு செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து பூங்கு மாதிரி ஒரு இடம் போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, நான் இறங்கிட்டேன், எறும்பு தானே பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் நான் சொன்னது அந்த லேயர் ஒன்றுன்னா கிட்ட போய் காட்டேன். லேயர் 5, லேயர் 10, லேயர் 15. ஸோ அங்கே இப்படி தான் மெஷர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே கல்லுமே இப்படி தான் இருக்குது என்ன. எஸ் அங்கே கீழே நான் எப்படி இறங்குறேன்னு எனக்கு தெரியல. இது வந்து போர்த்துகீஸ் வால். ஸோ இந்த வால் தான் வந்து ஆரம்பத்தில் கட்டியிருக்காங்க. இங்கே ஏதாவது கனெக்ட் பண்ண சைன் தருதான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து சம்பவம் பண்ணது, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கட்டினது போர்த்துகீஸ் வால். அதுக்கப்புறம் தான் வந்து டச் பெஸ்டியன் கட்டியிருக்காங்க. பின்னால் அந்த ஃபார்ட் பார்ட்னர் இல்லையா, இப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன் லைக் அவங்க அவ்வளோ கல் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மட்டும் இல்லை, அஃபோமோஸா கோட்டைக்கும் சரி அந்த சர்ச்சுக்கும் சரி அவ்வளோ கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. பட் அந்த கல்லுலாம் எங்கே உள்ள கல் நமக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் திஸ் டச் ப்ரீக்ஸ்னே, பட் அவங்க நாட்டிலேருந்து கொண்டு வந்தாங்களா இல்லை அவங்க இங்கே வந்து இங்குள்ள ரிசோர்ஸஸை பயன்படுத்தி மேனுஃபேக்சர் பண்ணாங்களா இல்லை இங்கே எங்கேயாவது உள்ளதான்னு நமக்கு தெரியல. அது மேபி மியூசியமில் இருக்கும், பட் மியூசியம் எல்லாமே வந்து இப்போதைக்கு க்ளோஸ்ட். போன மாதிரி நான் மியூசியம் போனேன், பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் ரீடிங் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ நான் கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். லைக் அந்த கல் வந்து எஸ் அந்த கல்லுக்கு அதான் பேர், பட் அது எங்கே உள்ள கல் அப்படின்னு. லைக் இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலெலாம் வந்து கண்டுபிடிச்சி சொன்னாங்க இல்லையா, அதை பயன்படுத்தப்பட்ட கற்கள் வந்து அந்த ஏரியாவில் இல்லாத கல். ஸோ அவங்க இங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க ரைட். ஸோ இந்த கல்லாம் வந்து அவங்க அங்கேருந்து கப்பல் ஏற்றி கொண்டு வந்தாங்களா இல்லை இங்கே தயார் பண்ணாங்களா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரில. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. நமக்கு வந்து ஒரு அன் இன்வைட்டட் கெஸ்ட் வேறு இருந்தாங்க இந்த வீலாக்ல. எனக்கு வந்து ஓகே டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு வந்து இந்த ஊடும் இந்த ரெப்டார்ஸ்னால் வந்து கொஞ்சம் பயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, யூபிஎம் ஐ ஸ்டடி இன் யூபிஎம் ரைட். ஸோ யூபிஎம்லேயும் வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப அங்கங்கே கண்ணில் தென்படும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூபிஎம்ல எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி இதெல்லாமே யூபிஎம்ல ரொம்ப இருக்கும். ஸோ எனக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு அது திடீர்னு அப்பியர் பண்ணிடும் அப்படிங்கிற பயம் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ நான் கீழேலாம் இறங்கி அந்த ஃபோர்ட்லாம் காட்டுறப்போ டச் பெஸ்டின் கட்டினதெல்லாம் காட்டுறப்போ கூட நெஞ்சில் ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. மூஞ்சில் காட்டிக்க கூடாது, பட் நெஞ்சில் பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, ஏதாவது எங்கேயாவது கண்ணில் பட்டுருமோ அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்னு ஒரு ஃபோபியாவில் தான் இருந்தேன். நல்ல வேலை எதுவுமே கண்ணில் தென்படலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.